ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவி அகாடமியிலேருந்து ஜோதி குட் ஈவினிங் டு ஆல் இன்னைக்கு லைட்டஸ்ட்டில் வந்து டுவெல்த் new book ஹிஸ்ட்ரியில் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் ஸோ இதில் இருந்து கொஸ்டின் பார்க்கலாம் முதல் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு எத்தனை சதவீதம் இருபது சதவீதம் பதினெட்டு பதிமூணு ஸோ இதில் கரெக்டுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பதிமூணு சதவீதம் இருந்துச்சு மொத்த நாட்டு உற்பத்தி துறையில் தொழில்துறையோட பங்கு ஓகே ரெண்டாவது கொஸ்டின் சரியானது எது மொத்த மக்கள் தொகையில் எண்பது விளக்காட்டினர் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு வேளாண்மையை சார்ந்திருந்தனர் இத்தகைய சூழல் மறைமுக வேலையின்மை என அழைக்கப்படுகிறது ஸோ அதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான் மூணாவது கொஸ்டின் சரியானது எது ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வங்காளம் மற்றும் வட இந்தியாவில் ரயத்துவாரி முறை பின்பற்றப்பட்டது மூணாவது தென்னிந்தியாவில் நிரந்தர நிலவரி திட்டம் கொண்டு வரப்பட்டது ஸோ அதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டு செகண்டும் தேர்டும் வந்து தவறானது ஸோ வங்காளம் மற்றும் வட இந்தியாவில் தான் வந்துட்டு நில நிரந்தர நிலவரி திட்டமோ கொண்டு வரப்பட்டது தென்னிந்தியாவில் தான் வந்துட்டு ரயத்துவாரி முறை வந்து பின்பற்றப்பட்டது ஸோ ரெண்டும் மாறி இருக்குது நாலாவது கொஸ்டின் சரியானது எது மகள்வாரி முறை என்பது நாட்டின் ஒரு சில இடங்களில் மட்டும் காணப்பட்ட முறை இதில் நிலவரியை செலுத்துவது கிராமத்தின் கூட்டு பொறுப்பாகும் ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் வந்து இந்த ரெண்டுமே ரெண்டுமேதான் சரியானது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே இந்தியாவின் பல மாகாணங்கள் ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டங்களை இயற்றின இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் சென்னை ஆகிய இடங்களில் இச்சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது மூணாவது ஸ்டேட்மெண்ட் நிரந்தர நிலவரி திட்டம் முதன் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு தேர்டும் வந்து தவறானது நிரந்தர நிலவரி திட்டம் முதன் முதலில் அறிமுகமான வங்காளத்தில் வந்து இந்த ஜமீன்தாரி முறையை ஒழிக்கும் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு கொடுத்துருக்கேன் ஐம்பத்தி அஞ்சில் கொண்டு வரப்பட்டிருக்கும் ஓகே ஆறாவது கொஸ்டின் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நிறைவேறிய ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா நாற்பத்தொம்போதா ஐம்பத்தாறா ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறைவேறினுச்சு ஏழாவது கொஸ்டின் நில உச்சவரம்பு சட்டம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா எழுவத்ரெண்டாக அறுபத்தொன்னா கேன்சர் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது எட்டாவது கொஸ்டின் பூமிதான இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஸோ இதில் எது கரெக்டுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து வினோபா பாவே இவர் தான் வந்து பூமி தான இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஒன்பதாவது கொஸ்டின் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா எண்பத்தி ஒம்போதா எண்பத்தி எட்டா ஐஆர்டிபின்னு சொல்லுவாங்க அது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் இந்த ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் பத்தாவது கொஸ்டின் சரியானது எது நாட்டில் இருந்த ஐயாயிரத்தி பதினோரு ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஐந்தாண்டுகளில் இதன் இலக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு எண்பத்தஞ்சு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் ஆண்டு ஒன்றுக்கு அறுநூறு குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்குவது ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஐஆர்டிபியை பற்றி கொடுத்துருக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தான் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானது தான் பதினோராவது கொஸ்டின் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரையில் எத்தனை மில்லியன் குடும்பங்களை இத்திட்டம் சென்றடைந்தது ஐம்பது மில்லியனா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியனா ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியனா ஆன்சர் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரைக்கும் ஐம்பத்தி மூணு புள்ளி ஐந்து மில்லியன் வரை குடும்பங்களை வந்து இத்திட்டம் சென்றடைந்தது ஓகே பன்னெண்டாவது கொஸ்டின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி ஆறா ரெண்டாயிரத்தி அஞ்சா ரெண்டாயிரத்தி ஏழா ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் கொண்டு வரப்பட்டது பதிமூணாவது கொஸ்டின் சரியானது எது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமானது பின்னர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நம்முடைய நாட்டில் இன்றைய அளவில் இத்துறையில் செயல்படும் மிகப்பெரிய திட்டம் இதுவே ஆகும் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்களுக்கு ஊதியத்துடன் கூடிய வேலையை கொடுப்பதன் மூலமே இதை வெற்றிகரமாக செய்தது இதில் இது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் இது வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணுமே வந்து கரெக்டானது தான் ஸோ இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்கோங்க பதினாலாவது கொஸ்டின் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் எதன் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது நகராட்சியா ஊராட்சியா கிராம பஞ்சாயத்தா வந்து கிராமது கொஸ்டின் எந்த தொழிற்கொள்கை தீர்மானம் மிக உறுதியான தொழிற்கொள்கை அறிக்கையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியான தொழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்ததா கேன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட தொழில் கொள்கை தான் வந்து மிக உறுதியானது அப்படின்னு சொல்லப்படுது ஓகே பதினேழாவது தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் இயற்றப்படுத்தப்பட் இயற்றப்பட்ட ஆண்டு எது கேன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் தான் வந்து இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டது பதினெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளியான கொள்கை அறிக்கையானது எந்த அரசால் வடிவமைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆலையா ஜனதா அரசாலையா தொழிலாளர் நலனரசு ஆலயா கேன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஜனதா அரசால தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கோம் பத்தொன்பதாவது கொஸ்டின் எவை நீண்ட கட்டுமான கால திட்டங்கள் என்று அழைக்கப்பட்டன கனரக தொழில்களா வேளாண்மையா கட்டிட தொழில்களா கேன்சர் பார்க்கலாம் கனரக தொழில்கள் தான் வந்து நீண்ட கால கட்டுமான திட்டங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டன இருபதாவது கொஸ்டின் இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியோடு பாரத மிகுமின் நிறுவனம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா அறுபதா முப்பதா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட்னு சொல்லுவாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறுவப்பட்டது இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாரத மிகுமின் நிறுவனம் எங்கு முதலில் நிறுவப்பட்டது திருச்சியா போபாலா பீகாரா கேன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து போபாலில் தான் நிறுவப்பட்டது முதல்ல இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் திட்டக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது சரியானதுன்னு சொல்லுங்கள் பிளானிங் கமிஷன் கேன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நிறுவப்பட்டது இருபத்தி மூணாவது கொஸ்டின் சரியானது எது முதலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட மொத்த முதலீடு மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபது கோடிகள் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் முப்பத்தி ஆறு புள்ளி நாலு நாலு லட்சம் கோடிகளை தாண்டியது ஸோ முதலாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் இர பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் செய்யப்பட்ட முதலீடுகளை பற்றி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து இந்த ரெண்டுமே சரியானது தான் இருபத்தி நாலாவது கொஸ்டின் எந்த இரண்டு ஐந்தாண்டு திட்டங்களை பொருளாதார நிபுணர்கள் இந்து வளர்ச்சி விகிதம் என்று அழைத்தனர் நாலு மற்றும் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தையா ஒன்று மற்றும் இரண்டாவது திட்டத்தையா மூன்று மற்றும் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தையா ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மட்டும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தான் வந்துட்டு நம்மளோட இந்து வளர்ச்சி விகிதம் அப்படின்னு அழைச்சிருப்பாங்க இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் சுதந்திரத்திற்கு முன்னர் இந்தியாவில் இருந்த ஒரே ஒரு அறிவியல் நிறுவனம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது கேன்சர் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் அமைக்கப்பட்டது ஸோ இது வந்து பெங்களூரில் இருக்கு இந்திய அறிவியல் நிறுவனம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சரியானது எது டாடா அடிப்படை ஆராய்ச்சி நிறுவனம் கணிதம் மற்றும் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது புதுதில்லியில் அமைக்கப்பட்ட தேசிய வேதியியல் ஆய்வகம் புனேயில் அமைக்கப்பட்டுள்ளது தேசிய இயற்பியல் ஆய்வகம் ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டு செகண்டும் தேர்டும் வந்து தவறானது புதுடெல்லியில் இருக்கிறது தான் வந்து தேசிய அறிவியல் தேசிய இயற்பியல் ஆய்வகம் புனேயில் இருக்கிறது தான் வந்து தேசிய வேதியியல் ஆய்வகம் ஸோ இது ரெண்டும் வந்து மாறியிருக்கு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நில சீர்திருத்த சட்டம் தமிழ்நாட்டில் இரண்டாவது முறையாக எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லைட் டெஸ்ட் முடிஞ்சது இனிமேல் உங்களுக்கு என்ன லைட் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ